இருக்கிறார் அப்படின்றார்கள். குறிஞ்சி நாட்டில் இருக்கார். குறிஞ்சி நாடு எங்க இருக்கின்றா? சிற்றூர்ல இருக்கு. சிற்றூர் எங்க இருக்கின்றா? திண்டுக்கல் பக்கத்துல இருக்கு. திண்டுக்கல் எங்க இருக்கின்றா? முண்டுக்கல் ஓரத்துல இருக்கு. என்னப்பா இது? எங்க அப்பா தான் நம்பிராஜன். எங்க அம்மா வேறு நங்கு. நங்கு என்னது? நங்கு நங்கா? நங்கே மோகனி அப்படி சொல்லு. ஏ ராமர் பிள்ளை எங்க அப்பாவுக்கு அப்பாவும். நீ வேலையா? இல்ல வேலையே தான். பரவாயில்ல, நல்ல சாரி ப்ரோ. நீ வாரு. அதான் எங்க அப்பா நம்பிராஜன் நிலமே. அதே தங்கச்சி வள்ளி எங்க அப்பா காட்டுக்கு கூட்டு போச்சேன்னா நான் சொன்னேன், அப்பா தங்கச்சியை கூட்டு போனா எனக்கு துணைக்கு ஆள் வேணும் அப்படின்னா. உனக்கு துணைக்கு மட்டும் ஆளடா, வாழ்க்கையே உனக்கு துணையா இருக்க ஒரு ஆளை பார்த்திருக்கேன்னு சொன்னார் எங்க அப்பா. என்னப்பா சொல்றீங்க? உனக்கு வைகாசி 7ஆம் தேதி கல்யாணம்டா. வைகாசியலா? அன்னைக்கு நீ வந்துரு தம்பி. கல்யாணத்துக்கு கடாக்கறி உடனே நீ செவரொட்டி சுடுத்தீங்கன்ற கூடாது. ஆட்டு தலையை கூட உனக்கு உயர மாட்டேன். ஆனா வருங்கால என் மனைவியை நான் வாட்ஸ்அப்ல கூட பாக்கல, லக்ஸ்அப்ல கூட பாக்கல. ஏன் அப்படி அளந்து போட்டேன் காப்பி. ஆனால் என் வருங்கால மனைவி அழகு தேவதை, அந்த பாரிஜாத ரோஜா, என் குடம் ரோடு, என் மானாமதுரை முக்கு ரோடு, என் அறந்தாங்கி வேகத்தடையை நான் பார்த்ததே கிடையாது. ஆனா எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் அடுப்பா கடைகளை உட்காந்து பேசிக்கிட்டாரு. என்னானே உன் கொண்டாடியை பார்த்துக்கிட்டு எட்டு பிடிச்சோர் ஏழ விடாம திங்கலாம். ஆனா என் வெனங்கார மனைவியை பார்க்கக்கூடிய கழுத்து வச்ச மகராசேனு. ஆமா, அது பேர் என்ன தெரியுமா? சோம்பு. என்னது சோம்பு? என்ன பேர்? அந்த ஐசி சூம்பும் போது வயிறு வலி எடுத்துருக்கு. சரி, அதோட அந்த புள்ள பிறந்துருச்சு. சூம்புனே வச்சுட்டேன் கண்ணே. சோம்பு என் அழக தேவதையே, காளியாத்தா மாரியாத்தா, என் முண்டாட்டி நல்ல விதமா எனக்கு அமைஞ்சுனா உனக்கு நான் பால் கூட எடுக்கிறேன். மொத்தத்துல பிளாஸ்டிக் கூட எடுக்கிறேன். ஏன் பொம்பளை கூட பிடிச்சிருக்கிறாங்க? என் முண்டாட்டி வர்றது உங்களுக்கு சிரிப்பா தெரியும். ஒரு தேவதை வந்து வந்துட்டாளா? ஏ கண்டு, ஏ ஊர் ஜனம் கூட முடிச்சிருக்கு, கட்டி முடிக்காத கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. அது வாய்ஸே சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் மாதிரி இருக்கு. என்ன முழுக்கு முழுக்குன்னு குத்துது. கண்ணு மூடு கொஞ்சம் காட்டுறி. ரத்தினமே முத்த வைக்கவா, அதுக்காக பெங்கல போய் வட்டி வைக்கவா, ஓடிவா. அதான் அந்த வாய்ஸ் கேட்கும் போது இனிமா இருக்கு. அப்போது முகம் ஒரு ஓட்டில் தோத்து போச்சுடா இல்லையா? ஐயா ஒரு 50 கிலோ கொடுத்துட்டு இதை வச்சுக்கோங்க ஐயா. அழகு தேவதை நினைச்சு ஆமைக்கு வலை ஓடுற உங்களும். அது சாக்கெட்டை பாரு, பப்பு வச்ச சாக்கெட்டு. நீங்க தானே தச்சு கொடுத்தீங்க? நான் சுமிட்டேன்ல ஒரே சும்மா கண்ணே. அச்சா, அப்படி நான் சொல்லலை. ஏன் நீங்க எனக்கு பெரியத்தா மகன். என்ன அப்படி சொல்றீங்க? காம கருத்தாக வயத்த புங்கி தெரிச்சு. அத்தீனி பக்கத்துல நிற்கும் போதே எனக்கு பரபரன்னு வருது. ஐயோ அண்ணே, இதுதான் சூப்பா? நல்லா சூப்பினாங்க. பக்கத்துல வராது எனக்கு அப்படி சொல்லு. சும்மா இல்ல சங்க வைத்தாங்க. அண்ணே, உன்னை எந்த ஊரு கடமாட்டில் விட்டுட்டு போறேன். சாணி விறக்கவா? சாணியவே சேர்த்து போறேன். நீ முத்தம் கொடுக்காத போன மாதிரி அப்படித்தான் பல்லு கீறி விடுச்சு சேர்ந்து தூக்கி அரைஞ்சி விடுவேன். நீ கட்டி பிடிக்காத என்னத்தை அமைக்கிட்டு வந்தே உங்களை அப்படி ரம்பமா அறுக்குது என்னைய. ஐயோ இந்த பிள்ளைய தூக்கிட்டு கிளம்பிடுச்சு. அது நல்லா அத்தா நல்லா இருப்பா. அதை பார்த்து உனக்கு பிடிக்கல. போய் வீட்டுல நீ தண்ணிய குடிச்சு பாடு. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு. சொல்லவே இல்லை. நானே எவனுக்கும் சொல்லல. என் மனைவி இப்ப பள்ளிக்கூடத்து பிள்ளைய அனுப்பிட்டு வர்றா. என் மனைவியை பாக்குறியா?
தெரியுமா அது பேர் என்ன? அது சூப்பு. இது சப்பு. சப்புவா? சப்பு மாமா தள்ளிக்கங்க. சப்பு தள்ளிக்கங்க மாமா. உன் ஜக்காலத்திய வரேன். அடியே இருட்ட முண்டை நாலாரி முண்டை. ஏண்டி இவ்வளவு அழகான பொம்பளை பிள்ளை ஏன் புருஷன்டி இவரு? ஏன் புருஷன்ட எந்த மோகம் வச்சுட்டு பேசுறோம்? ஏன் புருஷ அழகான ஆளு ஏண்டி ஓனாளுக்கு சேலையில கிட்ட மாதிரி இருந்துட்டு நீ ஏன் புருஷனே வளைச்சு போட பாக்குறியா? எடுபட்ட முண்டை நாகாரி முண்டை எழுபட்ட சிரிக்கி ஊர்ல ஆம்பளை கிடைக்கல எவ்வளவு கிழல போய் இருக்க கிழல கட்ட கிடைக்காம கிடைக்க அழகான என் புருஷன அவனை கிடைச்ச எழுபட்ட முண்டை மாலாதேவியே இந்த பாய கூட இங்க வச்சிருந்த சண்டை வேண்டாம்.
தங்கச்சி அண்ணே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த பொம்பளை பிள்ளைய எனக்கு தெரியும், நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஆமா, அக்கிட்ட உள்ள நிக்கிறே, அது என்னது?
Thank you.